வணக்கம் அண்ணர்களே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா எக்சர்சைஸ் 1.6 ல 1 ல 3rd சம் என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 2x 2y z 5 x - y z 1 3x y 2z 4 னு கொடுத்திருக்காங்க. இது கன்சிஸ்டன்சியா இல்ல இன்கன்சிஸ்டன்சியா சொல்லு. ஓகேனா அதுக்கு அப்புறம் சொல்யூஷன் என்னன்னு எனக்கு சொல்லு. அதுதான் கேள்வி. அப்ப கவனிங்க முதல்ல ஃபார்முலா முதல்ல எப்படி எழுதணும். a x is equal to b ங்கற ஃபார்முலா எழுதணும். இங்க a-ங்கறதை எதை டினோட் பண்ணுதுனா 2 2 1 1 minus 1 1 3 1 2 ஓகேனா இது வந்து a ஓட வேல்யூ. x-ங்கறதை எதை குறிக்குதுனா x y z டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் b-ங்கறது நமக்கு எதை டினோட் பண்ணுதுனா 5 1 4 ஓகேனா ஓகே இது வந்து என்னது 3/3 அப்ப இதோட ரேங்க் எனக்கு ஹையஸ்ட் ரேங்க் எனக்கு என்னவா இருக்கும் 3 ஆ தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ இல்ல எது சின்ன வேல்யூனே நம்ம சொல்ல முடியாது. அப்ப இதுல ஹையஸ்ட் ரேங்க் நமக்கு என்னது 3. உங்களுக்கு 3 ஆ இருக்கலாம் இல்லனா இருக்கலாம் 3 ஓட கம்மியா இருக்கலாம். எதுக்கு a-வுக்கு ஓகே ab க்கு அடுத்து பாப்போம். a/b is equal to a ஓட வேல்யூ 2 2 1 அடுத்து 1 minus 1 1 3 1 2 ஓகேனா ஸ்லாஷ் b ோட வேல்யூ 5 1 4 இதுல பார்த்தனா 1 2 3 1 2 3 4 அப்ப இதோட நமக்கு என்னன்னா 3/4 1 2 3 ஓகேனா 1 2 3 4 நமக்கு என்ன கிடைக்குது 3/4 னு கிடைக்குது. அப்ப இதுல ரேங்க் என்னவா இருக்கும்னா 3. இதுல எது சின்னது எனக்கு 3. அப்ப இதோட ஹையஸ்ட் ரேங்க் எனக்கு என்னதான் 3. 3 இருக்கலாம் இல்ல என்ன சொல்லலாம் 3 ஓட கம்மியா இருக்கலாம். ஓகே நம்ம வேல்யூ சால்வ் பண்ணிட்ட பிறகு கடைசி ரேங்க் என்னன்னு பாக்கும். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா முதல்ல இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கும். அப்ப சார்ஜ் போடுங்க. ஃபர்ஸ்ட் எதில வேலை செய்யணும் R3 ல வேலை செய்யணும். R3 ல எப்படி வேலை பார்க்க போறோம்னா R3 யூஸ் ஓகேடா அதாவது இந்த 3 ஆல இந்த 2 ஐயும் இந்த 2 ஆல இந்த 3 ஐ மல்டிப்ளை பண்ணா தான் எனக்கு என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். அப்பதான் நான் என்ன ஆக்க முடியும் 0 ஆக்க முடியும். அப்ப R3 2 வாலையும் R3 2 வாலையும் R1 3 ஆலையும் பண்ணி சப் பண்ண போறேன். R1 3 ஆலையும் பண்ணி சப் பண்ண போறேன். இந்த process-அ கீழ செய்றேன் பாருங்க. அப்ப 2 R3 R3 என்ன 2 3 சார் 6 2 2 2 சார் 4 4 2 சார் 8 R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 6 6 3 15 கிடைக்குது. சப் பண்ணோம் மைனஸ் 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 6 ல 6 போடுச்சுனா 0 2 ல 6 போடுச்சுனா மைனஸ் 4 4 ல 3 போடுச்சுனா 1 8 ல 15 போடுச்சுனா மைனஸ் 7 அந்த வேல்யூ எடுத்து எழுதுங்க 0 மைனஸ் 4 1 மைனஸ் 7 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இத 0 ஆக்கணும். அப்ப இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணாலே வேலை முடிஞ்சிச்சு. அதாவது R2 ல வேலை பார்க்க போறேன். R2 ல எப்படி வேலை பார்க்க போறனா 2 ஆல R2 மல்டிப்ளை பண்ணி நேரா R1 ல போய் சப் பண்ண போறேன். ஓகேனா அதாவது இங்க 2 ல இருக்கு. இங்க 2 ன தான் வேலை ஆக்கலாம் 0 ன ஆக்கலாம். அப்ப அத தான் செய்ய போறேன். அப்ப 1 2 is to minus 2 next 1 2 is to எல்லாமே 1 1 களை ஈஸியா முடிஞ்சிச்சு நமக்கு. R1 அப்படியே எடுத்துடுங்க 2 2 1 5 அப்ப சப் பண்ணனும் மைனஸ் 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 2 ல 2 படிச்சனா 0 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4 2 மைனஸ் 1 1 2 மைனஸ் 5 மைனஸ் 3 எடுத்து எழுதுங்க 0 மைனஸ் 4 1 மைனஸ் 3 அப்ப R1 1 செய்ய போறதுல அது அப்படியே எடுத்துக்கலாம் 2 2 1 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதை 0 ஆக்கணும். அப்போ பாருங்க திருப்பி எங்கே வரலாம் R3 வேலை பார்க்குறேன். அப்படியே ஆட் மைனஸ் பண்ணாலே எனக்கு என்ன ஆகிடும் 0 ஆகிடும். R3 மைனஸ் R2 அப்போ 0 0 0 படிச்சுனா 0 மைனஸ் 4 மைனஸ் 4 படிச்சுனா 0 செய்கிறோம் பாருங்க பக்கத்தில் 0 மைனஸ் 4 1 மைனஸ் 7 R2 வந்து என்னது மைனஸ் 0 மைனஸ் 4 1 மைனஸ் 3 சப் பண்ணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு 0 0 0 அப்போ மைனஸ் 7 ப்ளஸ் 3ங்கிறது எனக்கு என்ன கிடைக்கும்
மைனஸ் 4 னு கிடைக்கும் அப்ப 0 0 0 மைனஸ் 4 நாலாவது அப்படியே எடுத்துங்க ஓகேங்களா இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கீங்களா அப்ப ரேங்க் ஆஃப் ஏ சீக்வல் நமக்கு என்னது ஏங்கிறது நமக்கு என்னது 1 2 ஏன்னா இது ஃபுல்லா 0 அடிச்சு அது கணக்குல எடுத்துக்க கூடாது அடுத்து ஏபி ஏபி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு வேல்யூ இருக்கு இதுலயும் வேல்யூ இருக்கு இதுலயும் வேல்யூ இருக்கு அப்ப இதுக்கு வந்து நமக்கு என்னது 3 ரெண்டு எப்படி வருது நாட் ஈக்குவல் டு வருது அப்ப ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி அப்ப இது வந்து எனக்கு என்னது இன்கன்சிஸ்டன்சி இன்கன்சிஸ்டன்சி அண்ட் நோ சொல்யூஷன் அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது அப்படினு சொல்லிட்டு கணக்க முடிச்சிர வேண்டியதுதான் ஓகேங்களா கம்மியா வரதுனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் என்னன்னு கிடைக்குது ரெண்டு அதாவது மூணோட கம்மியா வரதுனால ஓகேனா இது வந்து மினி சொல்யூஷன் ஓகேனா ஃபர்ஸ்ட் ஈக்குவலா வருது அதனால கன்சிஸ்டன்சி ஓகேங்களா அடுத்து ஏங்க அண்ட் கன்சிஸ்டன்சியா இருக்கு நெக்ஸ்ட் என்னது இது மூணோட கம்மியா வரதுனால இது என்ன சொல்யூஷனா இருக்கும் மெனி சொல்யூஷனா இருக்கும் ஓகேங்களா எப்படி மெனி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இதுவே 3 ஆ வந்திருந்ததா யூனிக்யூ சொல்யூஷன் இப்ப 3 ஓட கம்மியா வருது 2 னு வருது அப்ப இது மெனி சொல்யூஷன் ஓகேங்களா சரி சார் அடுத்த கேள்வி உங்களுக்கு வரோம் ரெண்டு னு வந்தா மட்டும் தான் மெனி சொல்யூஷனா இல்ல 1 னு வந்தால அது எனக்கு மெனி சொல்யூஷன் தான் என்ன கான்செப்ட் கான்செப்ட்னா 3 ஓட கம்மியா தான் வருது அப்ப அது எனக்கு என்னதா எனக்கு மெனி சொல்யூஷன் தான் ஓகேங்களா சரி இது எப்படி சார் ட்ரை பண்றது ஒண்ணுமே இல்ல மூணு உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்ல போனா மூணா எக்ஸ் ஒய் இசட் எத்தனை வேரியபிள் இருக்கும் எக்ஸ் ஒய் இசட் மூணு வேரியபிள் இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த மூணு வேரியபிள்ல நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கா ரெண்டு தான் கிடைச்சிருக்கு அப்போ ஒரு வேரியபிளுக்கு நீனா பேர் வச்சுக்கணும் இப்போ ரெண்டுன்னு வந்ததுன்னா இங்க மூணு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு அப்போ ஒரு வேல்யூ கம்மியா இருக்கு அப்ப ஏதாவது எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஏதாவது ஒன்றுக்கு என்ன நீனா பேர் வச்சுக்கணும் அப்ப எப்பவுமே நான் என்ன செய்ய போறேன் கடைசி எழுத்து என்னவோ அதுக்கு நானா பேர் வச்சுப்பேன் அப்ப இசட்டுக்கு நானா பேர் வச்சுக்கிறேன் என்னன்னு வச்சுக்கிறேன் டீன்னு நானா பேர் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் மெனி சொல்யூஷன் இப்படிதான் போடணும் இப்போ இதுவே ஒன்றுன்னு வந்ததுன்னா இப்போ ரெண்டு காலியாக இருக்கும் மூணு ஒன்று மூணில் ஒன்று படிச்சா எனக்கு என்னது ரெண்டு அப்போ ரெண்டு வேரியபிளுக்கு நீனா பேர் வைக்கணும்னு அர்த்தம் ஓகேதா திருப்பி சொல்கிறேன் நல்லா கவனிச்சிங்க ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏபிசி கூட ரெண்டுன்னு வருது இங்கே ஹையஸ்ட் ரேங்க் நமக்கு என்னதானே மூணு மூணாக வரலாம் இல்லை மூணோட கம்மியாக வரலாம் மூணுன்னு வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் எனக்கு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன் இது மூணோட கம்மியாக வந்து ரெண்டு ஈக்குவலாக வரதுனால இது வந்து மெனி சொல்யூஷன் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா மூணுங்கிற இடத்துல எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது ரெண்டு ஓகேங்களா அப்போ நீ இந்த எக்ஸ் ஒய் இசட்ல ஒரு இதுக்கு நீனா பேர் வச்சுக்கணும்னு அர்த்தம் நீ ரெண்டு தான் அப்போ நீனா கண்டுபிடிக்க போகிற எக்ஸ் ஒய் இது மட்டும் தான் நீ கண்டுபிடிப்ப இசட்டுக்கு நீனா பேர் வச்சுக்கணும் அதுவே சப்போஸ் இந்த இடத்துல ரெண்டுங்கிற இடத்துல ஒன்று வந்துருச்சு அப்போ மூணில் ஒன்று படிச்சுன்னா ரெண்டு ஓகேங்களா அப்போ ரெண்டு இதுக்கு நீனாவே பேர் வச்சுக்கணும் ஓகேங்களா அதுமாதிரி தான் இப்போ ரெண்டுன்னு இருக்குது அப்போ இந்த இடத்துல நான் எத்தனை இதுக்கு பேர் வச்சுக்கணும் ஒரு இதுக்கு மட்டும் பேர் வச்சுக்க வேண்டியதான் ஓகே மேலே எடுத்து எழுதுங்க அதை பார்த்து அப்படி சொல்லுங்கள் மைனஸ் 10 ஒய் ப்ளஸ் 5 இசட்னு எழுதுவோம் இசட் வேலையை என்ன சொல்லியிருக்கேன் டி அதனால் 5T இஸ் ஈக்குவல் டு 1 திருப்பி சொல்கிற பாருங்க மைனஸ் 10Y ப்ளஸ் 5 இசட்னு எழுதுவேன் இசட் வேலையை நான் என்னென்னு வச்சுருக்கேன் டீனு வச்சுருக்கேன் அப்போ அந்த இசட்டுக்கு பார்த்து டீயை சேர்த்துக்க வேண்டியதான் அப்போ 5T இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா அப்போ பாருங்க மைனஸ் 10Y இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 5T ஓகேங்களா நமக்கு என்ன தேவை ஒய் தான் தேவை அப்போ என்ன செஞ்சிருவோம் பாருங்க அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 by -10 ஆஃப் 1 - 5T அதாவது இது டிவைடில் உடையாந்துடும் ஓகேங்களா அப்போ ஒய்யோட வழி நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு இதை இப்படி சொல்லலாம் எப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸை வெளியில் காமனாக எடுங்க அப்போ என்ன கிடைக்கும் -1 - 10 5T -1 கிடைக்கும் இதை எழுத்தி அடித்து சொல்லி
5t-1 கூட இப்படி கூட நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். இப்படி முடித்தாலும் ரைட்டு, இப்படி முடித்தாலும் ரைட்டு. உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ தெளிவாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? திருப்பியும் -10y + 5t = 1 இருக்குது. நான் ஒய் கண்டுபிடிக்கணும், அதனால் அந்த +5t-ஐ வெளியில் கொண்டு போகிறேன். அப்போ -5t-ஆக மாறுது, எனக்கு ஒய் தான் தேவை. அப்போ அந்த -10-ஐ கீழே கொண்டு வந்துடுறேன். கணக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இசட், அதாவது இசட்டு கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு எக்ஸு, அது எழுதுங்க. 3x + y எழுதிக்கும், அதுக்கப்புறம் அந்த வேல்யூ உள்ளார கொடுத்தீங்க. பெரிய வேல்யூவாக இருக்குல்ல. +y + z = 2 இப்போ வேல்யூ எழுதிக்கிங்க. ஆனால் இந்த இடத்துல டீ இருந்து சின்ன வேல்யூ, அதனால் டேரெக்டாக கொடுத்துட்டேன். இதில் ஒய்ங்கிறது பெருசாக வரதுனால நம்ம கொஞ்சம் எழுதி செய்யும். அப்போ 3x + y வேல்யூ எதை வேணால் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நான் இதை எழுதிக்கிறேன். என்னன்னு கிடைக்கிது, 5t-1/10. ஓகேங்களா? இந்த பை 10 ஃபுல்லாக பொருந்தோம். இசட் வேல்யூ t = 2. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 3x கிராஸ் மல்டிபிகேஷன், ஓகேங்களா, பை 10 அப்படியே போடுங்க. அதாவது 5t-1 + 10t = 2. அப்போ 3x + 5t, அப்போ 15t-1/10 = பாருங்க, 3x = 2 - 15t - 1/10. இதை மேலே கொண்டு போங்க. அப்போ 3x = 20 - 15t + 1/10. அப்போ 3x = 20 + 1 என்ன கிடைக்கும், 21 - 15t/10. என்ன காரணமாக இந்த வெளியில் ஆஃப் போட்டிருக்கேன்னா, ஏன்னா இதில் ரெண்டு டேம் இருக்குது. இதில் எத்தனை டேம் இருக்குது, ரெண்டு டேம் இருக்குது. அப்போ மொத்தமாக கொண்டு வரப்போ அந்த மைனஸ் வந்து ரெண்டு டேமுக்கு பிறந்தனால தான் நான் ஆஃப் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 10 - 20. அப்போ 20 - உள்ளார போகுது, -15t - - என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ +1 கிடைக்கும், -10 காமனாக போயிடும். இதை சால்வ் பண்ணுங்கள். 20 + 1 எனக்கு என்ன கிடைக்கும், 21. பேலன்ஸு -15t அப்படியே கொடுக்குறேன், -10. எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ x = 21 - 15t / 30. ஓகேங்களா? இதை எந்த என்ன செய்யலாம், நம்ம மூணை வெளில காமனாக எடுக்கலாம். அப்போ x = 3, அதாவது வேல்யூ 3-ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3-ஆல் டிவைட் பண்ணால் 7 - 5t / 10 கிடைக்கும் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா மேலே 3-ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 - 3 = 21, 5 - 3 = 15, 5 - 3 = 30. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன, x = 7 - 5t / 10. அதாவது இசட் வேல்யூ டி, ஒய்யோட வேல்யூ 1 - 10 - 1 - 5t, எக்ஸோட வேல்யூ 7 - 5t / 10. அவ்வளோதாங்க இதுக்கான சொல்யூஷன்.